பொடி எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு ரெசிபி பார்க்கலாம். அதுக்கு நமக்கு எவ்வளோ காரம் தேவையோ அவ்வளோ நம்ம வந்து மிளகாய் வந்து எடுத்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ வந்து எடுத்துக்கோங்க. மிளகாவை பொன் நேரமாக வறுத்து எடுத்துக்கணும், ரொம்ப தீஞ்சிரும் விடக்கூடாது. ஒரு கப்பு உளுந்து எடுத்திருக்கேன். இந்த கப்பில் நான் வந்து எல்லாத்துலேயும் ஒரு ஒரு கப்பு எடுத்திருக்கேன். நீங்களும் இதே போல் சமமாக அளவாக எடுத்துக்கோங்க. உளுந்தையும் பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கணும், ரொம்ப தீயெல்லாம் விட்டுறக்கூடாது. அடுத்தது துவரம் பருப்பு ஒரு கப் எடுத்துக்கணும். இந்த துவரம் பருப்பையும் பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கணும். அடுத்தது கடலை பருப்பு ஒரு கப் எடுத்துருக்கேன். இந்த கடலைப்பருப்பையும் பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கணும். அடுத்தது உடச்சக்கடலை ஒரு கப் எடுத்துருக்கேன். உடச்சக்கடலையும் பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கணும். எள்ளு ஒரு கப் எடுத்துருக்கேன். இதையும் லைட்டாக வறுத்து எடுத்துக்கோங்க. கருவேப்பிலை வறுத்து எடுத்துக்கலாம். கொஞ்சோண்டு பதக்க எடுத்துக்கலாம். நான் வந்து பெருங்காயம் வந்து தூள் பெருங்காயம் சேர்த்துக்க போகிறேன். உங்ககிட்ட கெட்டி பெருங்காயம் தான் சேர்த்துக்குங்க. நான் வந்து தூள் பெருங்காயம் சேர்த்துக்க போகிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க. இட்லி பொடியை இதை மாதிரி குறை குறைன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுனாக்கா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.